சென்ற வீடியோவில் சக்ஷம் என்ற வெப்சைட்டில் பார்வை திறன் குறைபாடு இருக்கிறவங்களுக்கான டெக்னாலஜி சம்பந்தமா, அக்சசபிலிட்டி சம்பந்தமா என்னென்ன மாதிரியான டெக்னாலஜி டிவைசஸ் இருக்கு என்பதை பத்தி பார்த்தோம். அதுல செக்ஷம் ஈவோ E11 என்ற டெய்சி பிளேயரை ஒரு டுட்டோரியலா வெளியிடலாம்னு சொல்லியிருந்தேன். அந்த டுட்டோரியல் இப்போ ஸ்டார்ட் ஆகுது. இதுல பேசிக்கான தகவல்கள் மட்டும்தான் சொல்ல போறேன். மேலும் விரிவான தகவல்கள் வேணும் அப்படின்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்க, அடுத்தடுத்த வீடியோவில் நான் அதை பத்தி தெரிவிக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். செக்ஷம் ஈவோ E11 டெய்சி பிளேயர் அதோட யூசர் மேனுவல் பத்தி நம்ம பார்க்கலாம். பேசிக்கான தகவல்களை இந்த வீடியோவில் பார்க்கலாம். அடுத்தடுத்த வீடியோவில் முக்கியமான தகவல்கள், இந்த டிவைஸை எப்படி மேலும் அட்வான்ஸ் லெவலில் யூஸ் பண்ணுறது என்ற மாதிரியான தகவல்கள் எல்லாம் அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, செக்ஷம் ஈவோ E11 டெய்சி பிளேயர் பேசிக்காக என்ன தெரியணும் என்பதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த டிவைஸில் 15 பட்டன்ஸ் இருக்குது, ஒரு பவர் LED இருக்குது. இந்த டிவைஸுக்கும் சைடில் பார்த்தீங்கன்னா 2 ஹெட்ஃபோன் இருக்குது, ஒன்று இன்புட்டாகவும் ஒன்று வந்து அவுட்புட்டாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த டிவைஸில் ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா 3 கலர்ஸ்ல பட்டன் கொடுத்துருக்காங்க. பவர் பட்டன்ஸ், பட்டன் 14, பட்டன் 15, அதாவது பட்டன் 14, பட்டன் 15, இதெல்லாம் ஒயிட்ல கொடுத்துருக்காங்க. அடுத்ததா மெனு பட்டன் சொல்லக்கூடிய ஒரு பட்டன் இருக்கு, அது 5 இருக்கு. அதுவும் ரெக்கார்டிங்க்கு பயன்படுத்தக்கூடிய பட்டன் 2. அடுத்ததா மெனு பட்டன், இன்ஃபர்மேஷன் பட்டன், பேக் பட்டன், இந்த 3 பட்டனும், அதாவது 8, 9, 10 என்ற இந்த 3 பட்டனும் எல்லோ கலர்ல கொடுத்துருக்காங்க. அடுத்தது இருக்கக்கூடிய 7 பட்டன்ஸ், 3, 4, 6, 7 இந்த பட்டன்ஸ் எல்லாமே நேவிகேஷன் பட்டன்ஸ், அதாவது அப் ஏரோ, லெப்ட் ஏரோ, ரைட் ஏரோ, டவுன் ஏரோ என்ற மெத்தட்ல கொடுத்துருக்காங்க. 11, 12 புக் மார்க் ஆட் பண்றதும், 13 வந்து புக் மார்க் பேஜ் போகிறதுக்கான பட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. அடுத்ததா ஃபங்க்ஷனாலிட்டி ஆஃப் 15 பட்டன்ஸ். இந்த டெய்சி பிளேயர்ல 15 பட்டன்ஸ் இருக்குன்னு சொல்லியிருந்தல, இந்த பட்டன்ஸ் எல்லாமே என்னென்ன பர்பஸ்க்காக கொடுத்துருக்காங்கன்னு தெரிஞ்சாதான் இந்த டிவைஸை நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியும், ஆப்ரேட் பண்ண முடியும். பட்டன் நம்பர் 1, பவர் பட்டன். இந்த பட்டன் ஒயிட்ல கொடுத்துருக்காங்க. இந்த பட்டனை லாங் பிரஸ் பண்ணா ஆன் ஆகும், ஒரு வைப்ரேஷனோட ஆஃப் பண்ணா ஒரு வைப்ரேஷனோட ஆஃப் ஆகும். செக்ஷம் EVO E11 என்ற இந்த டிவைஸ் பேரை சொல்லிட்டு ஆன் ஆகிறதும் ஆஃப் ஆகிறதும் பண்ணுது. ஆஃப் ஆகும் போது ஷட் டவுன் சொல்லும். அதற்காக பயன்படக்கூடிய பட்டன் தான் பவர் பட்டன். இந்த பவர் பட்டனை பயன்படுத்தி ஆன் பண்ணிக்கலாம், தேவைப்படும் போது ஆஃப் பண்ணிக்கலாம். இந்த பவர் பட்டன்லயே எத்தனை மினிட்ஸ்ல செகண்ட்ல ஆட்டோமேட்டிக்கா ஸ்லீப் மோடு போகணும், ஆஃப் மோடு அதாவது ஷட்டிங் டவுன் மோடு போகணும் என்பதெல்லாம் இதுல கொடுத்திருக்காங்க. பட்டன் 2 பாத்தீங்கன்னா ரெக்கார்டிங் பட்டன். இந்த ரெக்கார்டிங் பட்டனை பயன்படுத்தி ரெக்கார்ட் பண்ணிக்கலாம், அதாவது ஸ்டாப் பண்ணிக்கலாம். அடுத்ததா பட்டன் 3, அப் நேவிகேஷன் பட்டன் சொல்றாங்க, அதாவது அப் ஏரோன்னு சொல்லுவோம்ல அதற்கான பட்டன். பட்டன் 4, பட்டன் 4, பட்டன் 4 வந்து லெஃப்ட் நேவிகேஷன் பட்டன் சொல்லியிருக்காங்க, அதாவது லெஃப்ட் ஏரோ அப்படின்னு சொல்லுவோம்ல, அதாவது லெஃப்ட் ஏரோ. பட்டன் 5 கன்ஃபார்ம் பட்டன் சொல்றாங்க, இது சென்டர்ல இருக்கும். இந்த பட்டன் சென்டர்ல இருக்கும். இந்த ஏரோ கீஸை பயன்படுத்தி ஒரு குறிப்பிட்ட ஃபங்க்ஷன் சொல்லும் பொழுது அதை என்ட்ரு கொடுத்து உள்ள போகிறதுக்கும் அதை ஓகே பண்றதுக்கும் இந்த கன்ஃபார்ம் பட்டன் தான் பயன்படுது. அடுத்ததா பட்டன் 6, ரைட் நேவிகேஷன் பட்டன், அதாவது ரைட் ஏரோ கீ. பட்டன் 7, டவுன் நேவிகேஷன் பட்டன், இது இந்த கீ டவுன் ஏரோ பட்டனா நமக்கு பயன்படுது. அடுத்ததா பட்டன் 8, இது மெனு பட்டன். இந்த டிவைஸ் ஆன் பண்ணிட்டு இந்த மெனு பட்டனை கிளிக் பண்ணிட்டு அப் ஏரோ, டவுன் ஏரோ, லெப்ட் ஏரோ, ரைட் ஏரோ கொடுக்கும் பொழுது இதுல இருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸ் எல்லாம் 1 by 1 டவுன் ஆகும். அடுத்ததா பட்டன் 9, இன்ஃபர்மேஷன் பட்டன், எந்த இடத்துல இருக்கிறோம் அப்படின்றத ரிப்பீட் பண்றதுக்கோ, அப்படி இல்லைன்னா ஒரு ஃபைல் இருக்குன்னா என்ன ஃபார்மேட்ல இருக்கு என்பதையோ இத கண்டுபிடிச்சிக்கலாம் இந்த பட்டனை கிளிக் பண்ணிட்டு. அடுத்ததா பட்டன் 10, எக்ஸிட் பட்டன், அதாவது ஒரு மெனுக்குள்ள போயிட்டோம்னா அதுல இருந்து வெளியில வர்றதுக்கு, ஒன் ஸ்டெப் வெளியில வர்றதுக்கு இந்த பட்டன் 10 பயன்படுது, அதாவது எக்ஸிட் சொல்லலாம், பேக் பட்டனாவும் இது பயன்படுத்துறாங்க. நேவிகேஷன் பண்ணி, அதாவது அப் ஏரோ, டவுன் ஏரோ, லெஃப்ட் ஏரோ, ரைட் ஏரோ, இதுல இதை கொடுத்து 1 by 1 முன்னேறி போவோம், ஒரு ஆப்ஷனுக்கு மூவ் பண்ணி போவோம். அந்த மூவ்மெண்ட்ல இருந்து 1 by 1 வெளியில வர்றதுக்கு தான் அந்த பட்டன் நம்பர் 10 பயன்படுது. பட்டன் நம்பர் 11, இது ஹாட் கீஸ் சொல்றாங்க. ஹாட் கீஸ் அப்படின்னா இதுல டிஃபால்ட்டா மியூசிக்கை பிளே பண்ணிக்கலாம் அது மாதிரி சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம புக் மார்க்ஸ் இருந்ததுன்னா எந்த ஒரு டாக்குமெண்ட்லயும் புக் மார்க் கொடுக்கும் பொழுது புக் மார்க் 1, 2 அது மாதிரி மூவ் பண்றதுக்கு பட்டன் 11, 12 பயன்படுதுன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததா பட்டன் நம்பர் 12, இதுவும் ஹாட் கீன்னு, ஹாட் கீ 2 கொடுத்துருக்காங்க. இதுல FM ரேடியோ ஆட்டோமேட்டிக்கா டிஃபால்ட்டா இதை டைரக்டா பிரஸ் பண்ணும் பொழுது FM பிளேயர் ஆன் ஆகும், அதனால இது ஹாட் கீ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட்டன் நம்பர் 11
ஒரு பிரஸ் பண்ணோம்னா மியூசிக் பிளே ஆகும். இந்த பிளேயர்ல மியூசிக் அதாவது ஆடியோ சிஸ்டம் இருந்ததுன்னா டைரக்டா அது பிளே ஆகும். பட்டன் நம்பர் 12 இதை டைரக்டா பிரஸ் பண்ணும் பொழுது எஃப்எம் ரேடியோ ஓபன் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததா பட்டன் நம்பர் 13 இதுவும் புக் மார்க் பட்டன் சொல்றாங்க. புக் மார்க் பட்டன் அப்படின்னா ஒரு டாக்குமெண்ட்டை நம்ம ரீட் பண்ணும் பொழுதோ பிளே பண்ணும் பொழுதோ இந்த பட்டனை கிளிக் பண்ணும் பொழுது புக் மார்க் ஆடட் அது மாதிரி ஆப்ஷன் வர்றதுக்கு இந்த பட்டனை நமக்கு கொடுத்துருக்குறாங்க. இதை பயன்படுத்தி எந்த ஏரியாவில் புக் மார்க் பண்ணமோ அந்த புக் மார்க்கை இதை பிரஸ் பண்ணுறது மூலம் பண்ணிக்கலாம். புக் மார்க்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 10 பக்கம் பேஜை நம்ம வாசித்துக்கிட்டே இருக்கிறோம் அப்படின்னா ரெண்டாவது பேஜில் நாலாவது லைன் படிக்கும் பொழுது இந்த புக் மார்க் கொடுக்குறோம் அப்படின்னா புக் மார்க் 1 சேவ் ஆகிடும். அடுத்த டைம் இந்த டாக்குமெண்ட் ஓப்பன் பண்ணும் பொழுது புக் மார்க் நம்ம 11-12 கிளிக் பண்ணும் பொழுது புக் மார்க் 1 அப்படின்னு சொல்லும். அந்த இடத்துல நம்ம பிளே பட்டனை கொடுக்கும் பொழுது அதாவது சென்டர் பட்டன் கன்ஃபார்ம் பட்டன் 5 கொடுக்கும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக எந்த இடத்துல புக் மார்க் பண்ணமோ அந்த இடத்துலேருந்து ரீட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் இதில் இருக்குது. பட்டன் நம்பர் 14 இந்த 14 பட்டன் வால்யூம் டவுன் பட்டனாக பயன்படுது. பட்டன் நம்பர் 15 இது வால்யூம் அப் பண்ணுறதுக்காக பயன்படுது. அதாவது 14 பட்டனை அழுத்தும் பொழுது வால்யூம் குறைஞ்சிக்கிட்டே வரும், 15 பட்டனை அழுத்தும் பொழுது வால்யூம் வந்து அதிகமாகிட்டே இருக்கும். இது பேசும்ல அந்த வால்யூமை அதிகரிக்கவும் குறைக்கவும் பயன்படுது. ஒரு மியூசிக் ஓடுதுன்னா அதோட வால்யூமும் இதை வச்சு இன்க்ரீஸ் டிக்ரீஸ் பண்ணிக்கலாம். இந்த ஃபங்க்ஷன் பட்டன்ஸ் நாங்கள் சொல்லும் பொழுது சிலருக்கு புரியாமல் இருக்கலாம். இந்த பட்டன் இந்த டைசி பிளேயரோட ஃப்ரண்ட் ஏரியா கொடுத்து எந்தெந்த பட்டன் எதற்கு உதவுது என்றத பிக்சர்ல கொடுத்துருக்காங்க. நல்லா பாத்துக்கலாம், பிக்சர்ல கொடுத்துருக்காங்க. இதை ஒரு முறை நீங்க எல்லாத்தையும் பாத்துக்கிட்டீங்கன்னா இந்த டிவைஸை யூஸ் பண்றதுக்கு 25% நீங்க ரெடியா. அடுத்ததா இந்த டிவைஸ் லாங்குவேஜ் அண்ட் வாய்ஸ் சப்போர்ட்டட் என்னென்ன பண்ணுது அப்படி என்பதை தான் இப்போ பார்க்க போகிறோம். இந்த டெய்சி செக்ஷம் ஈவோ E11 டெய்சி பிளேயர் என்னென்ன லாங்குவேஜ் எல்லாம் சப்போர்ட் பண்ணும், என்னென்ன வாய்ஸ் சப்போர்ட் பண்ணும் என்பதெல்லாம் இப்போ பார்க்கலாம். நமக்கு வாய்ஸ் என்னென்ன வாய்ஸ்ன்னு சொல்லி உங்களை நாங்கள் குழப்ப விடலை, அதனால லாங்குவேஜை மட்டும் இப்போ பார்க்கலாம். இந்த ஸ்க்ரீனில் ப்ராக்கெட்டில் இருக்கும் அதுதான் வாய்ஸ், இதை விட்டுடுங்க, லாங்குவேஜை மட்டும் நீங்கள் அப்சர்வ் பண்ணிக்கோங்க. டிவைஸ் சப்போர்ட்டட் 20 லாங்குவேஜ் அண்ட் வாய்ஸ் வருது. ஃபர்ஸ்ட்டு இந்தியன் இங்கிலீஷ், இந்தியன் இங்கிலீஷ்ல ரெண்டு வாய்ஸ் இருக்கு, ஒன்னு வந்து ரிஷி வாய்ஸும் ஒன்னு வந்து சங்கீதா வாய்ஸும் இருக்கும். சங்கீதா வாய்ஸ் கேட்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். இந்த வாய்ஸுக்கு ஏத்த மாதிரி ஈஸியா புரியக்கூடிய மெத்தடும் நமக்கு கிடைக்கும். இது இந்த ஸ்கிரீன்ல பாத்துக்கோங்க என்னென்ன லாங்குவேஜ் எல்லாம் சப்போர்ட் பண்ணுன்னு பாத்தீங்கன்னா இந்தியன் இங்கிலீஷ், திரும்பவும் இந்தியன் இங்கிலீஷ், பிரிட்டிஷ் இங்கிலீஷ், ஹிந்தி, சான்ஸ்கிரிட், பஞ்சாப், குஜராத்தி, மராத்தி, இந்தியன் பெங்காலி, தெலுங்கு, கன்னடா, தமிழ், மலையாளம், நேபாளி, கோகானி, சிந்தி, ஒரியா, சின்ஹாலா, உருது, அசாமீஸ் இது மாதிரி மொழிகளில் இந்த டிவைஸ் சப்போர்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்ததா இந்த டிவைஸ் என்னென்ன ஃபார்மேட் எல்லாம் சப்போர்ட் பண்ணும் என்பதை பத்தி தான் பார்க்க போறோம். செக்ஷம் ஈவோ E11 டெய்சி பிளேயர் என்று அழைக்கக்கூடிய இந்த பிளேயரு எந்தெந்த ஃபார்மேட் எல்லாம் இதுல பிளே பண்ணலாம், பயன்படுத்திக்கலாம் என்பதை பத்தி தான் அங்க பார்க்கலாம். 4 ஹெட்ல இதை பிரிச்சிருக்கிறாங்க. டெய்சி ஃபார்மேட், டெக்ஸ்ட் ஃபார்மேட், ஆடியோ ஃபார்மேட், வீடியோ ஃபார்மேட். வீடியோ ஃபார்மேட் கூட இந்த டிவைஸ் சப்போர்ட் பண்ணுது, ரொம்பவே சூப்பரான டிவைஸா இருக்குது. டெய்சி ஃபார்மேட்ல 2.0, 3.0 என்ற ரெண்டு மெத்தட் இது சப்போர்ட் பண்ணுது. அடுத்ததா ஃபார்மேட்ல நம்ம கம்ப்யூட்டர்ல பயன்படுத்தக்கூடிய TXT ஃபார்மேட், TOC, DOCX இந்த ஃபார்மேட், HTML, HTM, PDF, MOBI, RTF இது மாதிரி 8 டைப்பான டெக்ஸ்ட் ஃபார்மேட்டை இந்த டிவைஸ் சப்போர்ட் பண்ணுது. அடுத்ததா ஆடியோ ஃபார்மேட்ல என்னென்னு பார்க்கலாம். நமக்கு தெரிஞ்ச 3 ஆடியோ தான் இருக்கு, MP3, WAV, MA4 இது மட்டும் தான் நமக்கு தெரியும். ஆனா அதையும் தாண்டி 9 வகையான ஆடியோ ஃபார்மேட்டை இங்க சப்போர்ட் பண்ணுதுன்னு சொல்லியிருக்காங்க. MP3, VMA, WAV, FLAC, FLAC, APE, ACC, OGG, RA, M4A இது மாதிரி இன்னும் சில ஃபார்மேட் எல்லாம் சப்போர்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்ததா வீடியோ ஃபார்மேட் பத்தி பார்க்கலாம். நிறைய வீடியோ ஃபார்மேட் சப்போர்ட் பண்ணுது, கிட்டத்தட்ட 11 வீடியோ ஃபார்மேட் நமக்கு சப்போர்ட் பண்ணுதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. நமக்கு தெரிஞ்சதெல்லாம் 3GP, MP4, PLB, MPG, MPEG இது மாதிரி தான் தெரியும். ஆனா இங்க RM, RMVP, AVI, MP4, 3GP, MOV, WMV, FLV, MPG, 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 DAT இது மாதிரி நிறைய டைப்ல இந்த டிவைஸ் வந்து ஃபார்ம் டாக்குமெண்ட்ஸை சப்போர்ட் பண்ணணும் சொல்லியிருக்கிறாங்க. அடுத்ததா மெயினான கான்செப்டுக்கு வருவோம், வேல்யூ ஆடட் ஃபியூச்சர்னு ஒன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஃபாலோயிங் ஃபியூச்சர் மேக்கிங் இஸ் எ மல்டிபிலிட்டி டிவைஸ். இந்த டிவைஸ் மல்டிபிள் ஃபங்க்ஷனாலிட்டியை கொண்ட டிவைஸா இருக்குது. ஹை குவாலிட்டி ரெக்கார்டு சப்போர்ட் பண்ணுது, நாய்ஸ் ரிடக்ஷன் பண்ணிட்டு சப்போர்ட் பண்ணக்கூடிய ரெக்கார்டிங் ஆப்ஷன் இதுல இருக்கு. ஸ்டாக்கிங் கால்குலேட்டர் இருக்கு, இந்த டிவைஸை பயன்படுத்தி நீங்க கால்குலேட் பண்ணிக்கலாம், கால்குலேட்டரா பயன்படுத்திக்கலாம்.
தான் டாக்கிங் காம்பஸ் பயன்படுத்துறாங்க. கிழக்கு, மேற்கு, வடக்கு, தெற்கு எந்தெந்த பக்கம் என்னென்ன திசை என்பதை கண்டுபிடிக்கிறதுக்கான காம்பஸ் இருக்கு. டாக்கிங் டைமர் இருக்கு, டைம் ஒரு குறிப்பிட்ட டைம் கருத்து டைம் சொல்றதுக்கான ஆப்ஷன் இதுல இருக்கு. வாய்ஸ் ரிமைண்டர் என்ற ஆப்ஷன் இருக்கு. அடுத்தது வாய்ஸ் மெமோ இருக்கு. டாக்கிங் அலாரம் கிளாக் இருக்கு. இந்த டாக்கிங் அலாரம் வந்து வைப்ரேஷனும் இருக்கு, ரிமைண்டிங் மோடும் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது டைம் அண்ட் டேட் ஸ்பீக்கிங், டைமும் டேட்டும் சொல்லக்கூடிய சிஸ்டமும் இதுல இருக்கு. எஃப்எம் ரேடியோ இதுல எடுக்கும்னு சொல்லியிருக்கிறாங்க. எஃப்எம் ரேடியோ ரெக்கார்டும் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்கிறாங்க. ஓடிஜி ஃபங்க்ஷன், ஒரு பென்ட்ரைவை எக்ஸ்டர்னலா இருக்கக்கூடிய ஒரு பென்ட்ரைவை இந்த டிவைஸோட கனெக்ட் பண்ணிக்கலாம், அதுதான் ஓடிஜி ஃபங்க்ஷன் சொல்றாங்க. அடுத்ததான் இன்டர்நெட் ரேடியோ, சப்போர்ட்டட் இன்டர்நெட் ரேடியோ ரெக்கார்டிங் சொல்லியிருக்கிறாங்க. இந்த டிவைஸ்ல மிகப்பெரிய ஆப்ஷன்ஸ் என்னன்னா வைஃபை கொடுத்துருக்குறாங்க. நெட் மூலமா ஆக்சஸ் பண்ணக்கூடிய ஃபெசிலிட்டிஸ் இந்த எடிஷன்ல தான் கொடுத்துருக்குறாங்க. இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய எடிஷன்லாம் இன்டர்நெட்டே கிடையாது, அது வைஃபை மாதிரி இந்த டிவைஸ்க்குள்ள அந்த ரெக்கார்டிங் நடக்கிற மாதிரியான ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த ரெக்கார்டிங்ல எந்த ஒரு நாய்ஸும் இல்லாம ரொம்ப கிளியரா ரெக்கார்ட் பண்றதுக்கான ஆப்ஷன்ஸ் இது லைன் இன் ரெக்கார்டிங். அடுத்ததா இருக்கக்கூடிய ஒரு மெயின் சப்ஜெக்ட் தான் இப்ப பார்க்க போறோம், ஹோம் மெனு வென் டிவைஸ் ஆன். இந்த டிவைஸ் ஆன் பண்ணி இருக்கும் பொழுது என்னென்ன மாதிரியான மெனுஸ் எல்லாம் இதுல இருக்கு என்பதை பத்தி தான் பார்க்க போறோம். இது உங்களுக்கு தெரிஞ்சிருந்ததுன்னா இந்த டிவைஸை ஈஸியா ஹேண்டில் பண்றதுக்கு தெரியும். இப்போ இதுல பவர் பட்டன் ஒன்னு சொல்லியிருந்தேன், பவர் பட்டன் சொன்ன உடனே சக்ஷம் ஈவோ E11 அப்படின்னு சொல்லிட்டு ஆன் ஆயிடும். அதுக்கப்புறம் பட்டன் நம்பர் 8 மெனு பட்டன் சொல்லியிருந்தேன், அந்த பட்டனை கிளிக் பண்ணிட்டு அப் ஏரோ, டவுன் ஏரோ, லெப்ட் ஏரோ, ரைட் ஏரோ இதை கிளிக் பண்ணும் பொழுது என்னென்ன ஆப்ஷன்ஸ் எல்லாம் வரும் என்பதை இங்க கொடுத்துருக்கிறோம். ஃபர்ஸ்ட் பவர் ஆன் பண்ணிட்டு சக்ஷம் ஈவோ E11 இந்த சிஸ்டத்தை ஆன் பண்ணிட்டேன். இப்போ பிரஸ் மெனு பட்டன் அண்ட் தென் பிரஸ் அப் ஆர் டவுன் நேவிகேஷன் பட்டன் சொல்லியிருக்கிறாங்க. இப்போ நான் மெனு பட்டன் நம்பர் 8 நான் கிளிக் பண்றேன். மெனு பட்டனை அதாவது நம்பர் 8 பட்டனை கிளிக் பண்ண உடனே நெட்வொர்க் சொல்லுது. இப்போ நம்ம மெனுல இருக்கிறோம் நல்லா தெரிஞ்சுக்கலாம். இப்போ அப் ஏரோ டவுன் ஏரோ அதாவது 3-7 என்ற கீயை அழுத்தி என்னென்ன வருதுன்னு பார்க்கலாம். 7 நம்பர் டவுன் ஏரோ கொடுக்குறேன், வெர்ஷன் இன்ஃபர்மேஷன் வருது. டிவைஸ் இன்ஃபர்மேஷன், அடுத்ததா டிவைஸ் இன்ஃபர்மேஷன், டைம் செட்டிங்ஸ், டைம் செட்டிங், சிஸ்டம் வாய்ஸ், சிஸ்டம் வாய்ஸ், அலாரம்ஸ், அலாரம், ரெஸ்யூம் ப்ளே செட்டிங்ஸ், ரெஸ்யூம் ப்ளே செட்டிங்ஸ், ஹாட் கீ செட்டிங்ஸ், ஹாட் கீ செட்டிங்ஸ், ரெக்கார்டிங் செட்டிங்ஸ், ரெக்கார்டிங் செட்டிங், ஸ்டார்ட் அப் சவுண்ட் அண்ட் வைப்ரேஷன், ஸ்டார்ட் அப் சவுண்ட் அண்ட் வைப்ரேஷன், டூல்ஸ், டூல்ஸ், லாங்குவேஜ், லாங்குவேஜ், செக் ஃபார் அப்டேட்ஸ், செக் ஃபார் அப்டேட், டிஃபால்ட் ஃபேக்டரி செட்டிங்ஸ், டிஃபால்ட் ஃபேக்டரி செட்டிங்ஸ், நெட்வொர்க். திரும்பவும் டவுன் ஏரோ கொடுக்கும் பொழுது ஃபர்ஸ்ட்ல இருந்து வருது நெட்வொர்க் என்ற ஆப்ஷன்ல இருந்து வருது. இது எல்லாமே மெனுஸ். நெட்வொர்க் கிளிக் பண்ணிட்டு வைஃபை நீங்க கனெக்ட் பண்ணா கனெக்ட் பண்ணிக்கலாம். வெர்ஷன் இன்ஃபர்மேஷன் கிளிக் பண்ணிட்டு இந்த டிவைஸ் என்ன வெர்ஷன்ல இருக்குன்னு தெரிஞ்சிக்கலாம். வெர்ஷன் இன்ஃபர்மேஷன் கிளிக் பண்ணிட்டு மெனு பட்டன் அதாவது பட்டன் நம்பர் 5 கிளிக் பண்றேன். இந்த டிவைஸ் என்ன வெர்ஷன் என்பதை சொல்லும். SN1694828 version 3.0 to release date the 15th of April 2024 release time 10 hours 47 minutes and 46 seconds delivery date the 18th of April 24 ஏப்ரல் மந்த் தான் இதை உருவாக்கி இருக்காங்கன்னு சொல்லுது. அடுத்ததா டிவைஸ் இன்ஃபர்மேஷன் சொல்லலாம். இப்போ வெர்ஷன் இன்ஃபர்மேஷன் சொல்லியிருந்தேன்ல, இந்த வெர்ஷன் இன்ஃபர்மேஷன்ல இருந்து பேக் பண்றதுக்கு தான் பட்டன் நம்பர் 10 பயன்படுது. நான் பட்டன் 10 அழுத்துறேன். வெர்ஷன் இன்ஃபர்மேஷன் திரும்ப வெர்ஷன் இன்ஃபர்மேஷனுக்கு பேக்ல போயிருக்கு. இப்போ டவுன் ஏர கொடுத்தோம்னா டிவைஸ் இன்ஃபர்மேஷன் வரும். டிவைஸ் இன்ஃபர்மேஷன் இந்த டிவைஸ பத்தின தகவல்கள் வேணும், இத ப்ளே பண்ணனும் அப்படினா மெனு பட்டனை கொடுக்கணும், அதாவது பட்டன் நம்பர் 5. டோட்டல் இன்டர்னல் மெமரி 7.28 GB, ரிமைனிங் இன்டர்னல் மெமரி 286 MB, டோட்டல் எஸ் டி கார்டு மெமரி 7.45 GB, ரிமைனிங் எஸ் டி கார்டு மெமரி 7.45 GB. இன்டர்னல் மெமரி எக்ஸ்டர்னல் மெமரி என்னென்ன ஃபேஸ்ல இருக்கு, எத்தனை ஜிபி ல கேபி ல இருக்குன்னு சொல்லுது. அடுத்ததா டைம் செட்டிங் போறதுக்கு என்ன பண்ணனும்னா ஒரு பேக் கொடுக்கணும், அதாவது பட்டன் நம்பர் 10. டிவைஸ் இன்ஃபர்மேஷன் டைம் செட்டிங்ஸ் இந்த டைம் செட்டிங்ஸ்ல போயிட்டு இப்போ கரண்ட் டைமை மாத்துக்கிறதுக்கு தேவையான விஷயங்கள் எல்லாம் பண்ணலாம். அடுத்து டூல்ஸ்ல தான் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். நம்ம டூல்
முடிச்ச டவுன் ஏற கொடுத்து வரேன். சிஸ்டம் அலாரம்ஸ் ரெசியூம் ப்ளே செட்டிங் ஹாட் கீ செட்டிங்ஸ் ரெக்கார்டிங் செட்டிங்ஸ் ஸ்டார்ட் அப் சவுண்ட் அண்ட் வைப்ரேஷன் டூல்ஸ் டூல்ஸ் ஓபன் பண்ணி பார்க்கணும்னா பட்டன் நம்பர் 5 ஓகே பட்டனை கொடுக்கணும். வாய்ஸ் ரிமைண்டர் இருக்கு, வாய்ஸ் மெமோ இருக்கு, கால்குலேட்டர் இருக்கு, கால்கோகிராஃப் இருக்கு, கேம்பஸ் இருக்கு, டிஸ்க் மேனேஜ்மெண்ட் இருக்கு, ரேடியோ ஒன்னு இருக்கு, வாய்ஸ் ரிமைண்டர் இருக்கு, வாய்ஸ் மெமோ இருக்கு, கால்குலேட்டர் திரும்ப திரும்ப வந்துகிட்டே இருக்கு. ஓகே கொடுத்துட்டு டூல்ஸ் சொன்ன உடனே நம்பர் 5 கிளிக் பண்ணிட்டு டவுன் ஏரோன்னு சொல்லக்கூடிய 7 அப் ஏரோன்னு சொல்லக்கூடிய 3 கிளிக் பண்ணோம்னா இது மாதிரி ஆப்ஷன்ஸ் எல்லாம் வந்துகிட்டு இருக்கு. இதுல இருந்து வெளியில வரணும்னா பட்டன் நம்பர் 10 கொடுக்கணும், அதுதான் பேக் பட்டன். டூல்ஸ் என்ற ஆப்ஷன்ஸ் இருக்கு. இதுக்கு மேல நம்ம இதுவரையிலும் செக்ஷம் ஈவோ E11 என்ற டைசி பிளேயர்ல பேசிக்கான தகவல்கள் பத்தி பார்த்தோம். இந்த ஆப்ஷனை பயன்படுத்தி நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்தடுத்து எப்படியெல்லாம் இந்த டிவைஸை பயன்படுத்தலாம் என்பதை பத்தி நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். இதுவரையிலும் வேல்டெக் தமிழ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. செக்ஷம் ஈவோ E11 ஷட்டிங் டவுன்.